हाय எல்லாருக்கும் வணக்கம் நான் தாங்க பவித்ரன் இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா தோசைக்கு வந்து சைடிஷான குருமா தாங்க பார்க்க போறோம் வாங்க வீடியோ பார்க்கலாம் ஓகே இப்போ வந்து தோசைக்கு குருமா ரெடி பண்றதுக்கு இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுல oil விட்டுக்கலாம் நல்லா காயட்டும் ஓகே நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து oil கொஞ்சமா ஊத்திக்கலாம் ऊती वाम ना काजी इत ना और परियवंगय वो इतमी क्यूब्स शेप कट पड़े अब वो ना नील वाक इप्ली कट पड़े ओके ना काजी इतनी தக்காளி வச்சிருக்கேன் சோ இது ஒரு தக்காளி எடுத்து போட்டுறலாம் ஓகே இத வந்து நல்லா வணக்கிக்கலாம் ஓகே இத வந்து நல்லா வணக்கிக்கலாம் ஓகே இது வந்து வணங்கறதுக்காக கொஞ்சம் லைட்டா salt சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்கவேண்டாம் வணங்கறதுக்காக மட்டும்தான் நல்ல வணக்கிக்கலாம் ஓகே இத வந்து ஒரு வரமிளகாய் போட்டுக்கறேன் நல்ல வணக்கிட்டு இப்போ வந்து தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கலாம் ஓகே இதல வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி வச்சிருக்கேன் அப்புறம் வந்து அரை ஸ்பூன் சோம்பு வச்சிருக்கேன் அப்புறம் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை இது எல்லாத்தையும் போட்டுறலாம் ओके वो स्टव ऑफ पड़े वो मलिपोटा करग्र मारे आगे सो आफ पड़े सूटल वो करेक्टा वो ओके आड़न वो अरेचल ओके वो ना कूल आंद मिक्सि जार अरेचल ओके वो तनी ऊतिकल को मट आड पड़को ओके इतमी कोरसान रोम फैन अरेक इतमी और कोरसान इतमी अरेचिको अब नल्लार ओके वो कड़ाई वह कुछ एटिकल कुछ ए ओके ऑयल वंदु कांजिरुच्चु इप्पो वंदु नीलवाक्ल कट पण्णि वच्चिरुंद ऑनियन पोट्टुरलाम नल्ला वणक्किट्टु नल्ला वणक्कुनदुक्कु अप्पुरमा वंदु तक्काळि पोट्टुरलाम ओन्नोरु तक्काळि कट पण्णि वच्चिरुंद अदैय पोट्टुरलाम नल्ला वणंगरक्कु इल्ल वंदु ओन्न कोंजम वंदु salt सेर्त्तु वणक्किरलाम கொஞ்சம் salt சேர்த்துக்கலாம் ஓகே இப்போ வந்து தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு இப்போ வந்து நாம செஞ்சு வச்சிருந்த பேஸ்ட் அதுக்குள்ள ஊத்திடலாம் ओके इे वेस्टे वो कुछ ती ऊतर उंत कंसिस्टेंसी की वेमो अंत कंसिस्टेंसी की वो ती ऊतिकल ना वो फ्लोयिंगान और कंसिस्टेंसी इत वो निक केक सैडल इतमी बबल को गरम मसाला और पच मिगटर अंकाटी इंजो मट पड़े ओके वो ना कुटो अब उप पाटे नाम ना इंमारी वरकू को ना
ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் வரட்டும். அப்புறம் வந்து நம்ம உப்பு காரம் உப்பு போட்டுக்கலாம், உப்பு காரம் பற்றினா போட்டுக்கலாம். ஓகே, இது மாதிரி கொதிச்சு வந்துருச்சு, லைட்டாக சால்ட் பற்றலை, அதனால் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக ஒரு பிஞ்சு தான் பற்றலை, போட்டு கலக்கி விட்டுக்கலாம். பார்த்தீங்களா, நான் போட்டு அப்ளையாக பார்த்ததை விட இப்போ நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. ஓகே, அவ்வளோதான். ஓகே, நான் நல்லா கொதிச்சு வந்துருச்சு, ஆஃப் பண்ணிட்டேன், இப்போ சர்வ் பண்ணிடலாம். ஓகே, அவ்வளோதான். சர்வ் பண்ணுறக்கு லைட்டாக கருவேப்பிலை போட்டு சர்வ் பண்ணி கலக்கி கொடுத்தா கலக்கலான டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இதை வந்து தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஓகே, பாய். ஓகே, இந்த சட்னி வந்து நல்லா சுட சுட நல்லாயிருக்கு. அக்கா சொன்ன மாதிரி தான் தோசைக்கும் இட்லிக்கும் எதுக்கு வேணாலும் போட்டு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.